friends, welcome to App4 Menu. Tea கூட ஒரு அசத்தலான ஸ்நாக் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்றது தான் எல்லாரோட ஏக்கமும். வெளியில முறுமுறுப்பா, உள்ளார ஒரு டேஸ்டி மசாலா நரஞ்ச ராஜஸ்தான் ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி காஸ்தா கச்சோரி எப்படி பண்றதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காஸ்தா கச்சோரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 4 ஸ்பூன் நெய் சேர்த்து இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நெய் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக உங்கள் கச்சோரி இருக்குங்க. பாருங்க, நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்படி மாவு பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிக்கணும். இந்த அளவுக்கு நீங்க நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவை நல்லா ஸ்டிஃபான மாவா நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு ஈர துணி போட்டு இப்படியே ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை ஏற்கனவே 4 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேங்க. இதை ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி நல்ல ஒரு கோர்ஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா இடிச்சு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு இடிச்சு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு இதையெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் துருவின இஞ்சி, 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கால் கப் கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, பருப்புல இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான டெக்ஸ்சருக்கு இந்த மசாலா ரெடி ஆயிருக்கு. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்களோட பாசிப்பருப்பு மசாலா கச்சோரிக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ண மாவை ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாவை லைட்டாக அழுத்தி விட்டு இந்த மாதிரி பவுல் ஷேப்புக்கு நல்லா தரட்டிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் திக்னஸ்க்கு உருட்டிக்கோங்க. ரெடி பண்ண பாசிப்பருப்பு மசாலாவை இதுக்குள்ளார வச்சு நல்லா சீல் பண்ணி பால் ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டஃப்டு பரோட்டாஸ்க்கெல்லாம் எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது எக்ஸஸ் மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்துடுங்க. நல்லா உருட்டி வச்சிருக்கிற இந்த பாலை அப்படியே லைட்டா அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் போட்டுடாதீங்க, அப்புறம் உள்ளார இருக்கிற ஸ்டஃபிங்லாம் வெளில வந்துடும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற கச்சோரியை எண்ணெயில சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் எப்பவுமே லோ இல்லைன்னா மீடியம் லோவில் தாங்க இருக்கணும். அப்போ தான் கச்சோரி எல்லாம் நல்லா வெந்து வெளியில் நல்லா கோல்டன் கலர்லேயும் உள்ளார நல்லா குக்காயும் வரும். ஒரு பேட்ச் கச்சோரி வெந்து வர்றதுக்கு உங்களுக்கு மினிமம் 8 to 10 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கச்சோரியை மெதுவாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கச்சோரி எல்லாம் நல்லா கோல்டனாக மாறினதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அருமையாக ஃப்ரையான கச்சோரியை லைட்டாக நடுவில் உடைச்சி விட்டு அதோட 2 வறுத்த பச்சை மிளகாய் சேர்த்து மேலே கொஞ்சமாக பொடி பொடியாக வெட்டின வெங்காயத்தை தூவி கொஞ்சம் புளிச்சட்னி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சட்னி சேர்த்து மேலே கொஞ்சமாக சேவை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கச்சோரி ரெடி. இதை நீங்கள் அப்படியே கூட டீ கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். வெளியில் முறுமுறுப்பாக உள்ளார ஒரு அருமையான பாசிப்பருப்பு மசாலாவோடு இருக்கிற கச்சோரியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.